மாடர்ன் டெய்ரி மிஷின்ஸ். இது வந்து தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் வந்து இருக்குங்க நம்மளோட ஃபேக்ட்ரி, கோவில்பாளையத்தில் இருக்குது. இது கிட்டத்தட்ட ஒரு ஏக்கர் பரப்பளவில் 25,000 சதுரடியில் நம்ம வந்து பில்டிங்கே வந்து இருக்குது. ஸோ கம்ப்ளீட்டாக என் டு என் ப்ராடக்ட்ஸை நம்ம இங்கே வந்து மேனுஃபேக்சர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ என்னென்ன ப்ராடக்ட்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணிட்டுருக்கோம்னா, மில்கிங் மிஷின் இதுதான் நம்ம மாடர்ன் டெய்ரி மிஷின்ஸோட மேஜர் ப்ராடக்ட்டு. ஸோ எல்லா வேரியண்ட்டுமே நம்ம பண்ணுறோம், எல்லா ரப்பர் பிளாஸ்டிக்கு ஃபேப்ரிகேஷன் சொல்லிட்டு. ஸோ நம்ம எல்லாத்தையுமே வந்து நம்ம உள்ளே தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்தது மேஜரான ப்ராடக்ட் வந்து சாஃப் கட்டர். சாஃப் கட்டரில் எம்டிஎம் 5D 10D ஹரிசாண்டல் சாஃப் கட்டரு, அது இல்லாமல் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம். அடுத்து இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, யூரின் டேங்கர். இந்த யூரின் டேங்கர் என்ன அவசியம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இப்போ மாட்டு பண்ணைகளில் வந்து யூரின் வந்து வேஸ்ட்டாக தான் போயிட்டுருக்கு. ஸோ அப்போ அதை நம்ம சேவ் பண்ணி நம்ம ஃபீல்டுக்கு பண்ணும்போது அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றதுக்காக தான் இந்த யூரின் டேங்கர். இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இன்ஜின் வந்து பெட்ரோல் இன்ஜினை வந்து கனெக்ட் பண்ணியிருக்கு. இது வந்து ஃபீல்டில் வந்து நம்ம கஸ்டமர் வந்து யூஸ் பண்ணுற ஒரு இது. இங்கே வந்து என்ன பார்க்குறோம் அப்படின்னா, லோட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஃபார்ம்லேருந்து வர யூரின் டேங்கரில் வச்சு அதுலேருந்து ஸ்லரி பம்ப் மூலிமா லோட் பண்ணி டிராக்டர் மூலிமா வந்து அதை எடுத்துகிட்டு போகிறாங்க. இதோட கெப்பாசிட்டி வந்து 6,000 லிட்டர். இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து SS304 அப்படின்றதுனால ஆனது. இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இவங்க ட்ரிப் இரிகேஷன் வந்து பண்ணாததுனால ஸோ இந்த மாதிரி ஒரு மெத்தடில் வந்து இதை வந்து பாய்ச்சிகிட்டு இருக்காங்க. இதை விட நம்ம வந்து ட்ரிப் இரிகேஷன் இருக்கிற பட்சத்தில் அதை வந்து நம்ம ட்ரிப்போட ட்ரிப் இரிகேஷன் அந்த இதில் வந்து நம்ம இதையும் மிக்ஸ் பண்ணும்போது இன்னும் வந்து பெட்டராக எங்கேயும் இந்த மாதிரி வேஸ்ட் ஆகாமல் பெட்டராக இருக்குது. இது SS304 ஏன் பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா கவு யூரின் வந்து தெரியும் ரொம்ப சால்ட்டி. ஸோ எம்எஸ் எது போட்டாலுமே சீக்கிரமாக துரு பிடிச்ச ஒரு லைஃப் வராது. அதனால் இந்த மாதிரி வந்து SS304 போடும்போது லைஃப் டைம் வரைக்கும் அது ஒன்றுமே ஆகாது. ஸோ இந்த கவு யூரினை வந்து நம்ம ஃபார்முக்கு மட்டும் இல்லாமல் வெளியில் வந்து சேல் பண்ணி நல்ல வந்து ப்ராஃபிட் பார்க்கலாம். இது கிட்டத்தட்ட ஒரு 6,000 லிட்டர் அப்படின்றப்போ நம்ம ஈஸியாக வந்து ஒரு 3,000-5,000 வரைக்கும் ஒரு டேங்கர் நம்ம சேல் பண்ணும்போது நல்ல ஒரு ப்ராஃபிட் வருது. அது இல்லாமல் இந்த டேங்கர் மூலமா ஜீவாமிர்தமும் நம்ம வந்து இதில் பண்ணிக்க முடியும். இப்போ இதை வந்து யார் யார் வாங்கலாம் அப்படின்னா, இப்போ பெரிய ஃபார்மில் இருக்கிறவங்க வந்து இதை கண்டிப்பாக வந்து வாங்க முடியும். அப்போ என்ன அப்படின்னா, இதை வாங்கி நம்ம ஃபார்முக்கு மட்டும் பண்ண முடியுமா, மற்றது இது எப்படி பண்ணுறது அப்படின்னா, நம்ம ஃபார்முக்கு நம்மளோட அக்ரிகல்ச்சர் ஃபீல்டுக்கு இதை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வெளியில் வந்து ஈஸியாக வந்து சேல் பண்ண முடியும். நம்மளோட மாட்டு பண்ணையோட வருமானத்தை வந்து நம்ம அதிகப்படுத்தணும் அப்படின்னா, ஸோ நம்ம மற்ற உபொருட்களை கொண்டு போய் ஈஸியாக வந்து ரீச் பண்ணணும், சரியான முறையில் ரீச் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நம்ம வேஸ்ட்டாக போயிட்டுருக்கிற யூரினை கண்டிப்பாக வந்து சந்தைப்படுத்தி நல்ல லாபம் வந்து நம்ம கஸ்டமர்ஸே வந்து அதை வந்து பயன்பட்டு நல்லா வந்து நல்ல முறையில் லாபம் ஈட்டிகிட்ருக்காங்க. ஸோ அதையே நம்ம வந்து ஃபாலோ பண்ணிட முடியும். ஸோ பெட்டராக வந்து நம்ம ப்ராஃபிட்டை இன்க்ரீஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம மாட்டு பண்ணைகளில் வந்து ஒரு மேம்படுத்துறதுக்கு அடுத்தடுத்த என்னெல்லாம் பண்ணணும், அதுக்கு மாடர்ன் டெய்ரி மிஷின்ஸ்லேருந்து எக்யூப்மெண்ட்ஸ் நம்ம எந்த வகையில் சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்ற வீடியோஸ் இதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாக கான்சன்ட்ரேட் பண்ணி வரிசையாக நிறைய வீடியோக்கள் வரப்போகுது. கண்டிப்பாக வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். டெஃபினட்டாக இதை வந்து விவசாயம் சார்ந்த எல்லாத்துக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், ஏன்னா அது யாருக்காவது ஒருத்தர் கண்டிப்பாக தேவைப்படலாம். நன்றி, வணக்கம்.